Hello guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோல எல்லாருக்கும் ஃபேவரட்டான எக் சம்பல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எக் சம்பல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். முட்டை 4, பல்லாரி 2, தக்காளி 2, வத்தல் 6-8, பூண்டு 4, மஞ்சப்பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை. ஃபர்ஸ்ட் நம்ம எக் சம்பலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிடலாம். கொதிக்கிற தண்ணியில் 7 வத்தலை போட்டு 10 நிமிஷத்துக்கு ஊற வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து பூண்டு வத்தல் ரெண்டையும் அரைச்சி எடுத்துக்கோங்க. வத்தல் ஊற வச்ச வெந்நீர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மசாலா ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்து முட்டையை வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். அதுக்கு 4 முட்டையை உடச்சி ஊற்றிக்கோங்க. அதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இப்போ அடித்து வச்ச முட்டையை வேக வச்சு எடுத்துக்கோங்க. முட்டை வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு நைஃபை வச்சு உள்ளே குத்தி பாருங்கள். முட்டை நல்லா வெந்ததும் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு பேனில் 2-3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நீள நீளமாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் சின்ன சின்னதாக நறுக்கின தக்காளியை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருந்த வத்தல் பூண்டு மசாலாவை சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. மசாலா ஸ்மெல் நல்லா வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருந்த முட்டை பீசஸை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மசாலாவோட முட்டையை கிளறி விடுங்க. ஃபைனலாக கருவேப்பிலை தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், வீட்டிலையே டேஸ்டியான எக் சம்பல் ரெடி. வீட்டில் எப்போவும் போல் எக் பொரியல் ஆம்லேட்டுன்னு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி எக் சம்பல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள் ரெசிபி தான். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.